ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது பெண்ணுறுப்பில் ஏற்படும் நோய் தொற்று கிருமிகளை போக்குவதற்கான மருந்து வெஜினல் செல் ஜெல்லை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஜெல்லை எப்படி கூப்பிட்றாங்கன்னா கிளட்ரியோ மாசோல் வெஜினல் ஜெல்லுன்னு கூப்பிட்றாங்க. கேண்டிடேட் பி ஜெல் அப்படின்றவங்க கூப்பிட்றாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பெண்ணின் பிறப்புறுப்பு மற்றும் தோலில் ஏற்படும் ஈஸ்ட் அல்லது பூஞ்சை தொற்று நோய்களின் அரிப்பு, வாய்ப்புண் மற்றும் விளையாட்டின் போது ஏற்படும் காயம் போன்றவற்றின் சிகிச்சை அளிக்க ஒரு பூஞ்சை எதிர்ப்பு மருந்தாக இது செயல்படுகிறது. இது முக்கியமாக பெண்ணின் பிறப்புறுப்பு நோய் தொற்று கிருமிகளை குறைப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த ஜெல்லாக செயல்படுது. இது வாய் வழியாக டேப்லெட்டும் இருக்குது, இல்லைண்டா தோலின் களிம்பு வழியாகவும் போடலாம். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் திட்டமிடும் கர்ப்பத்துக்கு திட்டமிடும் பெண்கள், தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை பருத்துவரை ஆலோசனை பண்ணி இந்த கிரீம் எடுத்துக்கணும். பெண்ணுறுப்பு மாத்திரைகள், அதாவது மாத்திரை வடிவில் இருக்கும் ஒரு ஜெல்லு மாதிரி, இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்துச்சுன்னா அதை கொடுப்பாங்க. அதை வாயில் போடக்கூடாது, அதை வந்து உரிய சாதனத்தோடு பெண்ணுறுப்பில் வந்து உட்செலுத்திக்கணும். உட்செலுத்திட்டு இன்டர்கோஸில் வந்து இருக்கவே கூடாது, மூணு நாளைக்கு இருக்கக்கூடாது. அந்த மருந்து வந்து செயல்படும்னா மூணு நாளைக்கு இன்டர்கோஸில் இருக்கிறத தவிக்கணும். பெண்ணுறுப்பின் நோய் தொற்றுகள் குறைவதற்கு வந்து இன்டர்கோஸில் இருக்கவே கூடாது. இதோட பக்க விளைவுகள் என்னென்னா தோல் அரிப்பு, தடிப்பு, மூச்சு விடுதல் சிரமம், கொப்பளங்கள், படைநோய், குமட்டல், வாந்தி, வயிற்றுவலி, காய்ச்சல், ஸ்மெல்லி விஜினஸ் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து யூஸ் பண்ணணும். தொடர்ந்து யூஸ் பண்ணாமல் ஒரு நாள் விட்டுட்டாலும் அந்த பாக்டீரியாவும் பூஞ்சையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர் எவ்வளோ நாளுக்கு நம்ம இன்சர்ட் பண்ண சொல்கிறாங்களோ அவ்வளோ நாள் இன்சர்ட் பண்ணி அந்த பாக்டீரியா தொட்டிலேருந்து விடுபடலாம். இப்போ வர்ற படத்தில் மணிக்கு ஒரு இன்சர்ட் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ரெண்டு டியூப் மாதிரி இருக்கும், உள்ள ஜெல்லை வந்து இழுத்து ஊசி எப்படி இன்சர்ட் பண்ணுவோம் அது மணிக்கு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல்.